கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் பல்வேறு மாநிலங்களில் அதற்கு எதிராக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளும் மருத்துவ உபகரணங்கள் கொள்முதலும் தீவிரமடைந்து வருகின்றன இதுகுறித்து ஒரு பார்வை கொரோனா தொற்று பரவலை எதிர்கொள்ளும் வகையில் தில்லியில் உள்ள லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனை கொரோனா தொற்று மேலாண்மை மையமாக மாற்றப்பட்டுள்ளது அந்த மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள வசதிகளை இன்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் சென்று பார்வையிட்டார் மருத்துவமனையில் உள்ள மருத்துவ அதிகாரிகளுடன் அவர் பேச்சுக்கள் நடத்தினார் மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு வசதிகளை முழுவதுமாக சுற்றி பார்த்த பிறகு அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த மருத்துவமனையில் ஆயிரத்து ஐநூறு தனிமைப்படுத்தப்பட்ட படிக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இருநூற்று தொன்னூறு நோயாளிகள் இங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அவர்களில் பலர் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் ஏனையோர் கொரோனா தொற்றுக்காக பரிசோதனை மேற்கொள்வதற்காக வந்தவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு தேவைப்படக்கூடிய முகக்கவசங்கள் சிறப்பு ஆடைகள் ஆகியவற்றை கொள்முதல் செய்யும் பணி வெகு வேகமாக நடைபெற்று வருவதாகவும் நோயாளிகளுக்கு தேவைப்படும் வெண்டிலேட்டர்களும் பெருமளவில் கொள்முதல் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்கள் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் வெண்டிலேட்டர்கள் ஆகியவை விரைவில் அந்தந்த மாநிலங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுவிடும் என்றும் இதற்கான தட்டுப்பாடு ஏதுமில்லை என்றும் அமைச்சர் கூறினார் இதற்கிடையே நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ராஜஸ்தானில் மேலும் இரண்டு பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருநூறை நெருங்கியுள்ளது இன்று பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள இரண்டு பேருமே புதுதில்லியில் நடைபெற்ற மத ரீதியான மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பியவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா பாதிப்புக்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் நாட்டில் உள்ள மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கும் மகாராஷ்டிராவில் மேலும் நாற்பத்தேழு பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த மாநிலத்தில் மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐநூற்று முப்பத்தேழாக உயர்ந்துள்ளது நாற்பத்தேழு புதிய நோயாளிகளில் இருபத்தெட்டு பேர் மும்பையைச் சேர்ந்தவர்கள் பதினைந்து பேர் தானே மாவட்டத்தையும் இரண்டு பேர் புனேயையும் தலா ஒருவர் அமராவதி பிம்ப்ரி சின்வாடு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் கடந்த பனிரெண்டு மணி நேரத்தில் முன்னூற்று ஐம்பத்தைந்து புதிய நோயாளிகள் இந்த மாநிலத்தில் இந்த பட்டியலில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது தில்லியில் திடீரென கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள லோக்நாயக் ஜெயப்பிரகாஷ் மற்றும் ஜிபி பந்த் மருத்துவமனைகள் கொரோனா தொற்று மேலாண்மை மையங்களாக வரும் திங்கட்கிழமை முதல் மாற்றப்பட உள்ளது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏனைய நோயாளிகளுடன் கலக்காமல் இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த இரு மருத்துவமனைகளும் தனிப்பட்ட முறையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக கொரோனா மேலாண்மை மையங்களாக மாற்றப்பட்டுள்ளன லோக்நாயக் நாயக் மற்றும் ஜிபி பந்த் மருத்துவமனைகள் முழுவதுமாகவே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மையங்களாகவும் பரிசோதனை மையங்களாகவும் மாற்றப்பட்டுள்ளதாக இந்த மருத்துவமனைகளின் இயக்குநர் டாக்டர் ஜேசி சி பஸ்ஸி கூறினார் கட்டமைப்பு வெண்டிலேட்டர்கள் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவை பிரச்சினைகளாக உருவெடுத்த போதிலும் அவற்றை உடனடியாக தீர்க்கப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அவர் கூறினார் கொரோனா தொற்றால் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் மணிஷ் சிசோடியா ஆகியோர் இந்த இக்கட்டான தருணத்தில் சிறந்த பெற்றோர்களாக விளங்குவது குறித்து காணொலி காட்சி வாயிலாக தில்லியில் உள்ள பல பகுதிகளிலிருந்து இதில் இணையும் பல பெற்றோர்களிடம் உரையாட உள்ளனர் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்கள் குழந்தைகளை வீட்டிலேயே அடைத்து வைத்திருப்பது பெற்றோர்களுக்கு உண்மையிலேயே சவாலாக உள்ளது இந்த நிலையை சமாளிக்க புதிய வழிகளை அறிவதற்காக இந்த விஷயத்தில் வல்லுநர்களாக உள்ளவர்களுடன் இந்த காணொலி காட்சி விவாதம் நடைபெறவுள்ளது இந்நிலையில் புனேயில் உள்ள அறிவியலாளர் மிலின் குல்கர்னி கொரோனா தொற்று பரிசோதனையை மேற்கொள்வதற்கு மனிதர்களின் தொண்டையிலிருந்து சளி மாதிரியை சேகரிக்க பாலிமராலான உபகரணம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார் இத்தகைய மாதிரி சேகரிப்பு உபகரணங்களை இதுவரை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து வந்ததாகவும் இந்த பாலிமர் உபகரணம் மேலும் பல பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மத்திய சுகாதாரத்துறை ஒப்புதலின் பேரில் பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்க முடியும் என்றும் அவர் கூறினார்